மதுரையில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய இளைஞரை காரில் கடத்திச் சென்று நகைகள் மற்றும் செல்போன் பறிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமங்கலம் அருகே கப்பலூர் பகுதியைச் சேர்ந்த காத்தவராயன் தனியார் உணவகம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த சில மாதங்களாக இன்ஸ்டாகிராம் மூலம் செந்தில்குமார் என்பவருடன் நண்பராக பேசி பழகி வந்துள்ளார் இந்நிலையில் தனது ஊரில் நடைபெறும் கோயில் திருவிழாவிற்கு வருமாறு செந்தில்குமாருக்கு காத்தவராயன் அழைப்பு விடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு காரில் வந்த செந்தில்குமார் வழி தெரியவில்லை என கூறி காத்தவராயனை அங்கு வரச் சொல்லியுள்ளார் இதையடுத்து அங்கு சென்ற காத்தவராயனை செந்தில்குமார் உள்ளிட்ட சிலர் காரில் கடத்திச் சென்று கழுத்தில் கத்தியை வைத்து அவர் அணிந்திருந்த இரண்டு சுவரின் நகை மற்றும் செல்போனை பறித்துச் சென்றனர் பின்னர் இதுகுறித்து திருமங்கலம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் செந்தில்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே காத்தவராயனை காரில் கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது